Hey guys, welcome back to our channel. So, in this video, we will be talking about it, but at the same time, it will be interesting. That's why I guarantee it. So, if you look at the release of the missile, the dialogue is viral and controversial. What is the dialogue? 7% GST is in Singapore. Welcome to Great Krikalan Magic Show. First of all, வந்துட்டு சிங்கப்பூரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான நாடு அப்படிங்கறத வந்துட்டு அதை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல, இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஸ்ட்ரிக்ட்டானா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? சோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் அப்படினு கேட்டிங்கனா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படினா வந்துட்டு அதுக்காக லஞ்சம் கொடுத்தலாம் அதுல இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வைஃபை வந்துட்டு நீங்க அந்த வைஃபையோட ஓனருக்கு தெரியாம யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதுக்காக 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் அதோட சேர்த்து $10,000 வரைக்கும் ஃபைனும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த தப்பை விட ரொம்ப பெரிய தண்டனை வந்துட்டு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சிங்கப்பூர்ல வாழ்ந்தோம்னா. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான நாடு தான் சிங்கப்பூர். அது மட்டும் கிடையாது, சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா சிகரெட்டே கிடையாது. விடியே இல்லனே, இல்லாட்டாலும் பரவாயில்ல, சுருட்டாதான் குடுறா. சிகரெட் பாக்கெட்டோட யாராவது உள்ள போனாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வார்னிங் கொடுத்து $300 ஃபைனோட முடிச்சிருவாங்க. ஆனா 3 டைமுக்கு மேல தாண்டிச்சுன்னா நமக்கு 2 வருஷம் ஜெயில் இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம். ஸோ அங்கே வந்துட்டு கிளீன்லினஸும் ரொம்ப மெயினாக பார்க்குறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்து காகத்துக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜெயில் தண்டனையோட சேர்த்து ஃபைனும் இருக்காம. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட். இதுதான் கரெக்ட் சுருக்கம். இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ரொம்ப வியர்டாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் டாய்லெட்ஸில் யாராவது யூரின் பாஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் தண்டனை இருக்கு. நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க பப்ளிக் டாய்லெட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூரின் டிடெக்டர் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸை பொருத்திருக்காங்க. இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது யூரின் பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் பண்ணாமல் வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா பாத்ரூம் டோரை தானாகவே லாக் பண்ணிடும். ஸோ இது வந்துட்டு போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டோரையே ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அப்படி போகிறவங்களுக்கு தண்டனை கன்ஃபார்ம். இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாதா? சோ இந்த அளவுக்கு சுத்தத்தையும் அதே சமயம் சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கிற நாடுதான் சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல இன்னொரு ரொம்ப ஃபேமஸான விஷயம் இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டா சிங்கப்பூர் கேனிங் பனிஷ்மெண்ட். கேனிங் பனிஷ்மெண்ட்னா நீங்க பெருசா எதுவும் யோசிக்க வேண்டாம், பிரம்படி தண்டனை. பிரம்படி தண்டனை அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஊர்ல பண்ணுவாங்களே சட்டையெல்லாம் கழட்டி போட்டு இஷ்டத்துக்கு பிரம்ப வச்சு லத்திய வச்சு அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு கிளீன் ப்ரொசீஜரே வச்சிருக்காங்க. யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு அவங்களோட பேண்ட்டை கழட்டிட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்கின்ல படுற மாதிரி பட்டாக்ஸ்ல அந்த பிரம்ப வச்சு இழுத்து ஒரு அடி அடிப்பாங்க. அதுக்கு பேர் தான் கேனிங் பனிஷ்மெண்ட், பிரம்படி தண்டனை. மூணு பெரும்படிக்கு மேல வாங்கி ஏகப்பட்ட பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்களாமா. ஆனா தெளிவா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்தவங்களை தண்ணி தெளிச்சு எழுப்பி அவங்க தெளிவானதுக்கு அப்புறம் மறுபடியும் தண்டனையை கண்டினியூ பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கேனிங் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது சிங்கப்பூர்ல போயிட்டு இருக்கு. இது மட்டும் கிடையாது, ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ரத்தம் சொட்ட சொட்ட அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் தெளிவா புரியணும்னா ஒரு அடி எவ்வளவு வேகத்துல வந்து விழுகுன்னா 160 கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டு
நம்ம மேல வந்துட்டு விழுகுமா. ஸோ அந்த அளவுக்கு ஹாரிபிளா இருக்கும். குறைஞ்சது ஒரு மாசமாவது நம்மளால நிக்கவோ நடக்கவோ தூங்கவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கேனிங் பனிஷ்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் 1 இயர் ஆவது ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேனிங் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிவியரான கிரைம்ஸ், லைக் என்ன சொல்றது, இந்த திருட்டு, ரேப், இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் கொடுக்கப்படுது. இந்த மாதிரியான 35 கிரைம்ஸுக்கு இந்த கேனிங் பனிஷ்மெண்ட்டை சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 35 கிரைம்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு வந்துட்டு ஒரு சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. யார் யாருக்கு வந்து இந்த தண்டனை இல்லை அப்படின்னு கேட்டால், சில்ட்ரனுக்கு இல்லை, அதாவது குழந்தைங்களுக்கு இல்லை, பெண்களுக்கும் கிடையாது. அதே மாதிரி ஆண்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கும் கிடையாது. அதே மாதிரி கோர்ட்ல இருந்து மரண தண்டனை வாங்கப்பட்டவர்களுக்கும் இந்த கேனிங் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பனிஷ்மெண்ட் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் வியர்டாகவும் அதே சமயம் பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த பனிஷ்மெண்ட்காக பயந்துட்டே சிங்கப்பூர்ல கிரைம் ரேட் வந்துட்டு அப்படியே கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நீங்கள் இந்த பனிஷ்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம கண்ட்ரிக்கு இந்த பனிஷ்மெண்ட் வந்தால் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்றது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த கேனிங் பனிஷ்மெண்ட் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தர் வந்து கமெண்ட்ல ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாரு. ஐ எம் ரியலி சாரி, ஃபைனலி இன்னைக்கு வந்துட்டு நான் இதை பற்றி பேசிட்டேன். ஹோப் யூ ஆர் சோ ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்க எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.